ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் ஃபைல், அதாவது ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கு. அந்த இமேஜ் ஃபைல்ல நிறைய வேர்டிங்ஸ் டெக்ஸ்ட் இருக்கு. அப்போ அந்த டெக்ஸ்ட் நமக்கு தேவை அப்படின்னா, எப்படி அந்த இமேஜ் இல்லாம அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் வெளியில எடுக்கலாம், ஒரு இமேஜ் ஃபைலை எப்படி டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு எந்த பிக்சர்ல உள்ள டெக்ஸ்ட நீங்க இமேஜை நீங்க டெக்ஸ்டா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பிக்சரை நீங்க செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுல இமேஜ் டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணோட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இமேஜ் வந்து டெக்ஸ்டா மாறிடும். அதை நீங்க காப்பி பண்ணி பிடிஎஃப் ஃபைலாவோ இல்ல டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாட்ஸ்அப்ல இல்ல மெயில யாருக்கெல்லாம் நல்லா அனுப்பிச்சுக்கலாம், சரிங்களா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்ம இப்ப என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஆப்பை நம்ம பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணி உள்ளே வந்துடுறோம், சரிங்களா? ஸோ நம்மளோட ஜிமெயில் ஐடியே கொடுத்தா போதும், ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். ஸோ ஒரு பிக்சரை நம்ம என்ன செய்யணும், நம்ம எந்த பிக்சரை டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணி அதை நாம் என்ன செய்யணும், கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே அந்த பிக்சரில் உள்ள டீட்டெயில்ஸ் வேர்டிங்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட்டாக தனியாக நமக்கு வந்துடும். ஸோ அதை காப்பி பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பிலோ இல்லை மெயிலே யாருக்கானாலும் சென்ட் பண்ணிக்கலாம், சரிதானே? நமக்கு இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும்னா அந்த டைட்டில் அப்படி பேஸ்ட் பண்ணி நம்ம வேர்டில் கன்வெர்ட் பண்ணி இல்லை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.